நீ நினைக்கலாம், என்னடா இவன் எந்திரிச்ச உடனே மயக்க மாட்டிட்டான் போல அப்படின்ட்டு. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் வந்தது. அந்த ட்ரைலரை வச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நேற்று வரையும் நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தா, நேற்று நைட்டு இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு புக்கிங் வந்துச்சு. உடனே புக்கிங்கை போட்டாங்க. காலையில் என்னால் வெயிட் பண்ணவே முடியல. அதான் இந்த வீடியோவை மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் 6 மணிக்கான்ட்டு, இல்லை 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். சரி ஓகே, கிளம்பும் போது இன்ட்ரோ கொடுக்குறேன் கேஸ். பாய். என்னடா அவன் கிளம்பி வந்துட்டான் பாக்குறீங்களா? நான் அவ்வளோ பேச்சு பேசினதுல கடைசியில் பார்த்து தூங்கிட்டேங்க. என் ஃப்ரெண்டு வந்து என்னையும் எழுப்பி விட்டான். சரி ஓகே, நான் எழுப்பினது ஒரு நன்றியை போட்டு விட்டு டே சப்ஸ்கிரைப் பண்ண ஹாய் சொல்லி சொல்லிட்டு நேராக படத்துக்கு போயிட்டோங்க. ஏன்னா நாங்கள் போனது படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ அந்த டைமிங்க்கு போனாங்க. என் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை அவனுக்கு கொடுக்குற கண்ணாடியில் ப்ராப்ளமா தெரியலங்க. வர வர 3D படம் பார்த்தா தலை ரொம்ப வலிக்குது. தலை வலிக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த கண்ணாடியோட லுக்கு செமையாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்களேன், இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எது சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். படத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இவனை பற்றி நான் என்ன வேணால் சொல்லலாம். இவ்வளோ வெயிலில் இதை சாப்பிட கூட்டு வராங்க. ஆனால் நான் கூட்டு போன இடம் தெரியுமா? இம்புட்டு வெயிலில் ஒரு மனுஷன் எதை சாப்பிட போவான்? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் என்ன சாப்பிட்டேன்றதை நீங்களே பாருங்கள். ஐஸ்கிரீம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெயிலுக்கு என்ன தேவை? இதுதான் எனக்கு தேவை. அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீமை இப்படி சாப்பிட்டா மட்டும்தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெயிட்டே பண்ணாமல் ஐஸ்கிரீமை கடிச்சிட்டாங்க. லிட்டரலாக ஒரு நிமிஷம் பிரெயின் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஐஸ்கிரீமை கடிச்சதுல. மகளே, எனக்கு தேவையான ஒரே விஷயம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கிறது, அவ்வளோதாங்க.